ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாலிட்டி வித் லக்ஷ்மிகாந்த் புக்கில் இது வந்து செகண்ட் வீடியோ, ரெகுலேட்டிங் ஆக்ட். திஸ் வீடியோ இஸ் ப்ரெசன்டட் பை மீ பிருந்தன் விகே. ஃபஸ்ட்டு அமெண்டிங் ஆக்ட். இந்த அமெண்டிங் ஆக்ட் வந்து எப்போ வருதுன்னா 1781 வருது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆக்ட் வந்து 1773. இந்த 1773 ஒரு ஆக்ட் போட்டோம்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 20 இயர்ஸுக்கு ஒருக்கா நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆக்ட் போடுவோம், அதுபடி நாங்கள் வந்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கொண்டு வரோம்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அப்படி 20 இயர்ஸுக்கு பிறகு வரக்கூடிய ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1773 பிறகு 1793 ஒரு ஆக்ட் வரும், அதுக்கு பிறகு 1813 ஒரு ஆக்ட் வரும், அப்புறவு 1833 ஒரு ஆக்ட் வரும், அதுக்கு பிறகு 1853 ஒரு ஆக்ட் வரும். ஸோ கம்பெனிக்கு ரூலுக்கு கீழே வரக்கூடிய ஆக்ட்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த மொத்த ஆக்ட் கம்பெனிக்கு ரூலுக்கு கீழே வரக்கூடிய ஆக்ட்ஸ் எல்லாமே இது இவ்வளோ தான். இது போக இதில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா இடப்பட்ட டைமில் ஏதாவது ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் இந்த அமெண்டிங் ஆக்ட். ஓகேயா? ஸோ இந்த அமெண்டிங் ஆக்டில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம வந்து 1773 ஆக்ட் பார்க்க நேரம் நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம். தேர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் கல்கட்டா. சுப்ரீம் கோர்ட் கல்கட்டாவில் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், அது வந்து சர் இம்பே, பிளஸ் ஒரு 3 ஜட்ஜ் வச்சுருந்தாங்க. ஓகேயா? ஸோ அப்போவுமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களுக்கு ஒரு பவர் டசில் வரோன்ட்டு. யாருக்கும்னா, இந்த கவர்னர் ஜென்ரல் கவுன்சிலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை என்னன்னு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து என்னன்னா, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இவங்க வந்து இன்டர்ஃபியர் ஆவாங்க. இவங்க இது வந்து கவர்னர் ஜென்ரல் கவுன்சில் கீழே இருக்கிறவங்க, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை கூட இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய பவர்ஸ் இருந்துச்சு. யாருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருந்துச்சு. அந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இந்த செட்டில்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1781 கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட பவர் வந்து இஸ் ஒன்லி ரிஸ்ட்ரிக்டட் டு கல்கட்டான்னு சொல்கிறாங்க. கல்கட்டாக்கு மட்டும்தான் இதோட ஆக்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். அது மட்டும் இல்லாமல், கவர்னர் ஜென்ரல் கவுன்சில் இல்லாட்டா கவர்மெண்டோட எம்ப்ளாயீஸ் யாராவது அவங்களோட கடமையை செயல்படுத்தக்கூடிய நேரம் வந்து ஏதாவது தப்புகள் நடந்தால் அதுக்கு அவர்கள் பொறுப்பு ஆக மாட்டார்கள்ன்ற ஆக்டை வந்து கொண்டு வந்துச்சு. ஓகேயா? ஸோ இன்னைக்கு இருக்கிற சட்டத்திட்டத்துக்கும் இந்த பழைய ஆக்டுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. ஸோ நம்ம எதுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து நம்ம படிக்க போகிறோம்னா, அது மெயின் ரீசன் வந்து இன்னைக்கு நம்ம நடந்துட்டு இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப், இந்த செட்டப் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கனால தான் நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு சாப்டராக வச்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த Article 50 மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. Article 50 வேற ஒன்றும் இல்லை, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். இந்த ஆர்டிக்கிளுக்கு வந்து இது ரீசன். ஓகே? செட்டில்மெண்ட் ஆக்ட் எப்படி ரீசன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு ஒன்று இருந்துச்சா, அந்த கவுன்சிலுக்கும் ஜுடிஷியருக்கு நடந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சதுக்கு இந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட டாக்டரினை வச்சு தான் நம்ம வந்து அந்த Article 50 எடுத்து வச்சிருக்கோம். ஓகே? ஸோ இந்த சாப்டர்ஸ் நீங்கள் பார்க்க நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா, லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து கையில் வச்சுக்கிடுங்க. எதி அடிஷன்ஸ் நான் சொல்கிறதெல்லாம் வந்து புக்கில் அப்படியே எழுதி வச்சுக்கணும், நோட் டவுன் பண்ணிக்கிடுங்க. ஓகே? ஸோ உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், பிட்ஸ் இன் தி ஆக்ட் ஆஃப் 1784. இதுவும் வந்து ஒரு இடைப்பட்ட காலங்களில் கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான். ஸோ இப்போ யார் பிரைம் மினிஸ்டராக இருக்காருன்னா, பிட்ஸ் த எங்கர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு பிட்ஸுங்கிற பேரில் இன்னொருத்தர் இருந்தார், இவர் வந்து அவரோட பையன். ஸோ இவரை வந்து பிட்ஸ் த எங்கர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் ஆட்சிக்கு வர்றார், இவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த கம்பெனிக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு. என்ன பிரச்சனை நடந்துக்குன்னா, யார் பெரிய ஆளுன்றது பிரச்சனை தான். கம்பெனி நினைக்கிறாங்க, நம்ம தான் இங்கே வந்தோம், ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே நம்ம தான் வந்தோம், நம்ம தான் ஆட்சி பண்ணோம், நம்ம தான் எல்லாமே கண்ட்ரோலில் வந்துட்டு இருக்கோம். இப்போ புதுசாக என்னடா, கவர்மெண்ட் வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டவர் தான் பிட்ஸ். இவர் என்ன பண்ணார்னா, ஃபஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு, பிரிட்டிஷ் பொசஷன்ஸ் இன் இந்தியா. பிரிட்டிஷ் பொசஷன்ஸ் இன் இந்தியானா, இதுவரை கம்பெனி இந்தியாவில் எதெல்லாம் கைப்பற்றி இருக்கார்களோ இது எல்லாமே பிரிட்டிஷுக்கு சொந்தமானது. பிரிட்டிஷ் சொந்தமானதுன்னா பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதுன்னு ஒரு அறிவிப்பு வெளிப்படுத்துறது. அப்போ கம்பெனிங்கிறது ஜஸ்ட் அவங்களோட வேலை வந்து ட்ரேடிங் மட்டும்தான். ஸோ இவங்க இதுவரை சேர்த்து வச்சிருக்க எல்லா இதுவும், வேற வித்தியாசமான ஆக்ட்ஸ் போட்டு எல்லாமே சேர்த்துருப்பாங்க தெரியுமா, எல்லா வார் போட்டு ட்ரீட்டி கன்க்ளூட் பண்ணி சேர்த்த எல்லாமே வந்து பிரிட்டிஷ்க்கு சொந்தமானதுன்னு ஒரு இது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கவர்மெண்ட்டை வீக்கன் பண்ணுறதுக்குன்னே கொண்டு வந்தாங்க டுவெல் கவர்மெண்ட் ஆர் டபுள் கவர்மெண்ட். ஸோ எந்த ஆக்ட் வந்து எந்த விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க கம்பெனி ரூலை வந்து வீக்கன் பண்ணுறதுக்குன்னா, அது வந்து டபுள் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர் டபுள் கவர்மெண்ட்டுக்கு கீழே எப்படி இது செயல்பட்டுச்சுன்னா, ரெண்டு பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ரெண்டாவது வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட இது என்னென்னா, இந்த கமர்ஷியல், இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாருன்னா கம்பெனி,
ஓகேயா? இப்போ நீங்க ரெண்டா பிரிச்சுக்கணும், பிரிட்டிஷ் பீப்புள் தான், ஆனா வந்து கம்பெனி கவர்மெண்ட், இந்த ரெண்டா பிரிச்சுக்கிடுங்க. ஸோ அந்த கம்பெனியோட வேலை என்னது? கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது, அது மட்டும் தான் இவங்களோட வேலை. நம்ம இப்போ கவர்மெண்ட் கீழே என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், இவங்க தான் எல்லா பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸும் இவங்க தான் எடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா ஆபரேஷன் ஆஃப் சிவில், மிலிட்ரி, ரெவென்யூ, எல்லா இதுவும் வந்து டைரக்டா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. ஸோ எந்த ஆக்ட் வந்து சுப்ரீம் கண்ட்ரோல் கவர்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துச்சுன்னா அது வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்குறேன். இந்த ரெண்டு கொஸ்டின்ஸோட ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. மேஜர் ரீசன் ஃபார் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773, இது லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் இருக்கும் இதுக்கோட ஆன்சர். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கிடுங்க, இதோட கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா யார், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா யார் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகேயா? தேங்க்யூ.